தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் 5 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். எதற்காக ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொல்லப்பட்டார் பார்க்கலாம் விரிவாக. ஓட்டுநரை கொலை செய்திருப்பதாக போலீசில் சரண்டராக இருக்கிறார்கள் இந்த ஐவரும். சென்னை தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் ராஜா. ஆட்டோ ஓட்டுநரான இவர் திங்கட்கிழமை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இரவு 11:30 மணிக்கு ஆட்டோ சவாரிக்காக காத்து நின்றார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஒன்று கார்த்திக் ராஜாவை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது. இதில் சம்பவ இடத்திலேயே கார்த்திக் ராஜா துடிதுடித்து உயிர் இழந்தார். பொதுமக்கள் முன்னிலையிலேயே நிகழ்ந்தேறிய இந்த பதைக்க வைக்கும் சம்பவம் குறித்த தகவலில் தாம்பரம் மாநகர காவல் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக் ராஜாவின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலை குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கார்த்திக் ராஜா மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளதால் முன்பகை காரணமாக இச்சம்பவம் நடந்ததா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தாம்பரம் காவல் நிலையத்தில் கார்த்திக் ராஜா கொலை வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்தன், அவரது கூட்டாளிகளான ரஞ்சித், கெவின், ஷாம், அஜித் ஆகிய 5 பேர் சரண் அடைந்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. வழக்கு விவகாரங்களில் சிக்கியுள்ள கார்த்திக் ராஜா அந்த பகுதிகளில் உள்ள எந்த ஆட்டோ ஸ்டாண்டிலும் உறுப்பினராக இல்லையாம். இதனால் தாம்பரம் பேருந்து நிலையம் லைனில் ஆட்டோ ஓட்டும் ஆனந்தன் என்பவர் கார்த்திக் ராஜாவிடம் இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டக்கூடாது என்று தகராறு செய்திருக்கிறார். இந்த தகராறு இருவர் இடையேயும் பகையாக மாறியது. மேலும் கார்த்திக் ராஜா தொடர்ந்து அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்ததால் கடுப்பான ஆனந்தன் தனது நண்பர்களோடு இணைந்து கார்த்திக் ராஜாவை வெட்டி கொன்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்தனர்.